உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான ஒரு களி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுவும் வந்துட்டு களி ப்ரீமிக்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம். நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தய களி ப்ரீமிக்ஸ் தாங்க நம்ம பண்ண போகிறோம். வெந்தய களி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணணுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் வெந்தய களி பவுடர் செஞ்சு அதிலிருந்து ஹெல்தியான கருப்பட்டியை வச்சு வெந்தய களி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வெந்தய களி வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லோருக்குமே ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோருக்குமே அதிகமாக நோய்கள் வரதே உடல் சூட்டுனால தாங்க. அந்த சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயத்தை வச்சு களி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்காக தான் இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் வெந்தய களி பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம் 100 கிராம், உளுந்து 100 கிராம், பச்சரிசி 600 கிராம், ஏலக்காய் 20. வெந்தயக்களி ப்ரீமிக்ஸ் செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் இது மூணுமே ஒரு பவுலில் போட்டுட்டு 3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தயம், உளுந்து, பச்சரிசி மூணுமே வந்து சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வந்திருக்கோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தய களி பவுடர் செய்யறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை தண்ணி வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்ல வெயிலில் 1 நாள் பூரா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய வச்சிருந்த அரிசி, வெந்தயம், உளுந்து இது மூணுமே வந்து நம்ம சேர்த்து காய வச்சிருந்தோம். ரொம்பவே நல்லா காஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு நல்ல வெயில், நல்லா காஞ்சிருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் வேணாலும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஜலிச்சுட்டு நைஸான மாவா எடுத்துக்கணும். திரும்ப மறுபடியும் போட்டு நம்ம குரணையை அரைச்சி எடுக்கணுங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து மினி ஃப்ளோர் மில் நம்ம கிட்ட இருக்கு, அதில் வந்து நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தய களி பவுடர் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் போட்டுக்கலாம். வெந்தயக்களி ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க. நம்ம எப்பெல்லாம் வெந்தயக்களி தேவையோ அப்போல்லாம் தேவையான அளவு மாவு எடுத்து போட்டு டக்குன்னு நம்ம வெந்தயக்களி செஞ்சுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சு வெந்தயத்தை ஊற வச்சு ஆட்டணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் டக்குன்னு இதை வச்சு வெந்தயக்களி செஞ்சுக்கலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்களி ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. வெந்தயக்களி மாவே இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு பேனில் போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கல, நான் சும்மா பேனில் மட்டும் நான் சேர்த்துறேன். இதே கப்பில் 3 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறுமனே தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாவு இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
அடுப்பு பற்ற வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கலரும் பொழுது ஒரு 5 நிமிஷத்துல மாவு கெட்டியாகி வரும். வெந்தயக்களிக்கு வந்து மாவு பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கலரும் போதே நல்லா திக்காகி சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இதோட ஸ்வீட்டுக்காக வந்துட்டு நம்ம கருப்பட்டியை கொஞ்சம் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் வடித்து சேர்த்துக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலில் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். நாம் இன்றைக்கி வந்து கருப்பட்டி சேர்த்து செய்கிறோம். ஒரு கப்பு மாவுக்கு பொடித்த கருப்பட்டியாக வந்து 2 கப்பு நம்ம சேர்த்துக்கணும். 2 கப்பு சேர்த்தோம்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். கம்மியாக வேணும்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம் நீங்கள். நான் இப்போ 2 கப்பு கருப்பட்டியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வடித்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், களி ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது. இந்த டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெந்தயக்களிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்த போகிறோம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சு. வெந்தயக்களி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து, கருப்பட்டி சேர்த்து, நெய் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெந்தயம் நல்லெண்ணெய் கொடுக்கும்போது இப்போத்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம தேங்காய் பால்லையும் அதுபோல் கருப்பட்டி சேர்த்துட்டு கூடவே நெய் சேர்த்தும் பொழுது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள வெந்தயக்களி பவுடர் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. அந்த ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான வெந்தயக்களி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.